ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் பினாசரி ஃப்ரம் தர்மபுரி. எம் பேர் மேஸ். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம், ஸோ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிளான்டிங் வாங்கி பிளான்டிங் பண்ணுறது வந்து ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறத பற்றி என்ன மாதிரி மெயின்டென்ஸ் பண்ணும், எவ்வளோ காஸ்ட் ஆகுது, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம ட்ரை பண்ணி இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி. ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம தான் ரெகுலராக கிடச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப ஃப்ரூட் வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஸ்வீட்டான பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய வெரைட்டி தான். அப்படி என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஜாக் ஃப்ரூட் தாங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டிங் டைப். பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிளான்லேயே நமக்கு ஃப்ரூட்டிங் வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம பிளான்டிங் பண்ணும்போது இந்த சின்ன சைஸில் வந்து ஃப்ரூட்டிங் விடக்கூடாது கண்டிப்பாக. ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு ஆஃப்டர் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் விடணும். ஸோ இது பட்டிங் டைப் பிளான் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் பிளான்டிங்க்கு. ஸோ இது எந்த மாதிரி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 1 ஏக்கர் ஃபார்ம் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி நடலாம், ஸோ எவ்வளோ பிளான் டிஸ்டன்ஸில் நட போகிறோங்க. ஸோ நட்டது வந்து நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர் பிளான் எவ்வளோ நமக்கு செலவாக போகுது காஸ்ட்டு. ஸோ அது மெயின்டென்ஸ் சார்ஜாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், ட்ரிப் இரிகேஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேருந்து எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம், ஸோ அது வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டுருக்கிறது வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஜாக் தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்டிங் மெத்தட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் 15 அடிக்கு 15 அடி ஒரு பிளான்டிங் ஸ்பேஸும், நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பெட்டு போட்டு, ஸோ ஒரு கொஞ்சம் பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா பிளான்டிங் வைப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் க்ரோத்துக்கும் நம்ம தண்ணி பாய்க்கிறதுக்கும் நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த ஃபீட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழியோட சைஸ் 1.5, அதாவது 1.5 அடிக்கு 1.5 அடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீட்டில் ஸோ அந்த ரேஷியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் எடுத்துட்டு அதில் 3 kg FIM கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளான்டிங் பண்ணுவாங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பிளான்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 பிளான்ஸ் பர் ஏக்கர் அப்படின்ற ரேஷியோவில் நடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்டர் 5 to 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு ஃப்ரூட்டிங் வந்து நல்ல ஹை ஸ்டேஜில் கிடைக்கும். ஃப்ரூட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 to 10 kg ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து 30 டன் வரைக்கும் ஃப்ரூட்டிங் எடுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்ற காஸ்ட்டோட வேல்யூ பார்த்தலாம். ஸோ ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 180 rupees அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா கூட 170 பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,600 வரும். ஸோ லேண்ட்ஸ்கேப் அதாவது லேண்ட் கிளீன் பண்ணுறதுக்கும் அந்த குழி எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10,000 சார்ஜஸ் ஆகுங்க. ஸோ எஃப்ஐஎம் பிளான்ட் வந்து நடுறதுக்கு இதுக்கான காஸ்ட் ஒரு 10,000 ஆகும். ஸோ நமக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஃபெர்டிலைசர் காஸ்ட்டு, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50,000 ஆகும். ஒரு இயருக்கு வந்து ஒரு 10,000 நமக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆகுதுன்னா கூட 50,000 ஆகும். ஸோ ட்ரிப் இரிகேஷனுக்கு ஒரு 20,000. ஸோ கண்டிப்பாக ட்ரிப் இரிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டென்ஸ் சார்ஜ் இன்னுமே கம்மியாகும், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20,600 ஆகுங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 1 ஏக்கராவுக்கு. ஸோ 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30 டன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு சீசனில் போகும்போது 1 kg 10 ரூபாய்க்கு போனால் கூட நமக்கு 3 லட்சரூபா ப்ராஃபிட் தான், 3 லட்சரூபா வரும் டோட்டல் அமௌண்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்சீசனில் வந்து ஒரு 20 டன் அந்த ரேஷியோவில் கிடைச்சா கூட பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து நமக்கு வந்து 10 ரூபான்றது 20 ரூபா ரேட்டில் விற்கும் ஒரு கேஜி. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 லட்சரூபா கிடைக்கும். நீங்கள் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டில் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமே ஃப்ரூட்டிங் விடலாம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டோட குவாலிட்டி நல்லா வரும், பிளான்ட் நல்லா ஹெல்த்தாக விஷயம் வளர்ந்துருக்கும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிற ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் போக 179,400 நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுக்கலாங்க. ஸோ இது அடுத்து ஒவ்வொரு இயருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 to 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா பிளான்டிங் பண்ணுற காஸ்ட்டோ மெயின்டென்ஸ் சார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும், மீதி ட்ரிப் இரிகேஷன் மற்ற எல்லா காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும். ஃபெர்டிலைசர் காஸ்ட்டோ மெயின்டென்ஸ் காஸ்ட்டோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லி வந்துட்டுருக்கும். அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்து என்ன பிளான்ட் பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிளான்டிங் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து எப்படி வந்து பெஸ்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பேசலாம். ஸோ ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.